வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம குறு விவசாயி மற்றும் சிறு விவசாயி அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். என்னென்ன அதாவது குறு விவசாயி மார்ஜினல் ஃபார்மர்னா 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை அல்லது அதற்கும் குறைவாக விவசாயம் செய்கின்ற விவசாய குடும்பத்தினர். அதே மாதிரி சிறு விவசாயி ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னா 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை அல்லது அதற்கும் குறைவான நிலத்தினை விவசாயம் செய்கின்ற விவசாய குடும்பத்தினர். ஓகேங்களா, இதுதான் வந்து கிரிட்டீரியா. இந்த கிரிட்டீரியாவை நம்ம எப்படி சிறு குறு விவசாய ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 10/2 இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த வீடியோவில் இருக்கோம், என் கார்டில் ஒன்றா கூட போடுறேன், நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவில் பாருங்கள், 10 part 2 ஹவு டு கிரியேட்னு அதில் இருக்கும் ப்ரிப்பரேஷன். நம்ம இதை வந்து டூப்ளிகேட் எப்பவுமே பேக்கப்பில் தான் வேலை செய்யணும் நம்ம, அதுதான் ரொம்ப நல்லது. அதனால் இதை பேக்கப் டூப்ளிகேட் பண்ணுறோம். மூவ் ஆர் காப்பி ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான், கிரியேட் காப்பி கொடுங்க, இல்லை நியூ புக் கொடுத்தீங்கன்னா நியூ புக்குக்கு அது வந்துடும். பாருங்கள் புக் 3. இப்போ நமக்கு இந்த ட்ரை டேக்ஸ் தேவையில்ல, டெலிட். வெட் டேக்ஸு, டோட்டல் ஏரியா, டோட்டல் டேக்ஸு, ரவுண்டட், இதெல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை, டெலிட். ட்ரை ஏரியா வெட் ஏரியா மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, ட்ரை ஏரியா புஞ்சை, வெட் ஏரியா நஞ்சை. இப்போ நம்ம அந்த கிரிட்டீரியா, இதில் இருக்கிற இந்த கிரிட்டீரியாவை எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ணுறது? ஒன்று, புஞ்சையை ரெண்டால் பெருக்கிட்டு நஞ்சையோட கூட்டி பார்க்கணும், இல்லைன்னா நஞ்சையை ரெண்டால் வகுத்துக்கணும், அதாவது பாதியாக்கிட்டு புஞ்சையோட கூட்டணும். புஞ்சையே நம்ம இரட்டைப்பாக்கு நஞ்சையோட கூட்டிக்கலாம், அதுதான் ஈஸியான கிரிட்டீரியாவாக இருக்கும். அதனால் ஈக்குவல் டு இது இன்ட்டு 2, அதை வந்து ப்ளஸ் அப்படியே வெட்டை கூட்டுங்க, அவ்வளோதான். இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். இதுதான் வந்து MFSF கிரைட்டீரியா. ஓகேங்களா, இது நம்ம அழகாக தெரியறதுக்கு மோர் நம்பர் ஃபார்மேட்டில் கஸ்டம் நம்ம ஹெக்டர் எஸ் ஃபார்மேட்டை போட்டுங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, இதில் யார் சிறு விவசாயி யார் குறு விவசாயி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹோம்லேயே கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் இருக்குது பாருங்கள், அதில் போய் மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் நியூ ரூல். நியூ ரூல் போனீங்கன்னா செலக்ட் ரூல் டைப்பில் ஒன்லி ஃபார்மேட், ஒன்லி செல் தட் கண்டெயின், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 5 ஏக்கருக்கு மேலே எது வந்தாலும், இப்போ இந்த இது வந்து டோட்டல் ஆகிட்டோம், அதனால் இது நம்ம அந்த கிரிட்டீரியாவில் 5 ஏக்கர் மேலே எது இருந்தாலும் அவங்க வந்து பெரு விவசாயி. 5 ஏக்கர்னா என்ன, கரெக்டாக 2.1 இருந்தால் கூட 5 ஏக்கர் தான் வரும், 2.2 ஏக்டர்லேருந்து தான், அதனால் 2.02 அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலே இருந்தாலோ பெரு விவசாயி. அதுக்கு இதில் ஃபார்மேட்டில் போய் ஃபில் கலரில் ரெட் கொடுத்துங்க. ஓகேங்களா, அப்புறமா திருப்பியும் நியூ ரூல், திருப்பியும் அதே தான். இப்போ வந்து செல் வேல்யூவில் பிட்வீன், அதே இதில் எதுலேருந்து எது வரைக்கும் இருந்தால் சிறு விவசாயி, ஒன்று புள்ளி 0.1 ஏக்டர், அதிலிருந்து 2.01 அதுக்குள்ளே இருந்தால் அவங்க சிறு விவசாயி. அவங்க சிறு விவசாயிக்கு என்ன போட்டாங்க, பச்சை ஃபில் கலர். ஓகே, அதே மாதிரி திருப்பி நியூ ரூல், ஃபார்ம் கண்டெயின்ஸ்
இப்போ லெஸ் தென் 1.01 ஃபார்மேட், அதில் எல்லோ 1.1 கீழே இருக்கிறவங்கலாம் மார்ஜினல் ஃபார்ம். ஓகேங்களா, அதாவது 2.5 ஹெக்டருக்குள்ளே இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை இதுவே பண்ணிட்டோம், நஞ்சையே வந்து புஞ்சையாக மாற்றம் பண்ணிட்டு அதை தான் கூட்டுறோம். அதாவது புஞ்சையே நஞ்சையாக மாற்றம் பண்ணிட்டு அதை தான் கூட்டுறோம். அதனால் இந்த ஃபார்முலா ஓகே. ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். இதை பாருங்கள், 2 ஹெக்டர் மேலே இருந்தால் அவங்க பெரிய விவசாயி, அதனால் அது ரெட்டில் காட்டுது. இவங்க வந்து சிறு விவசாயி, இவங்க வந்து குறு விவசாயி மார்ஜினல், இதெல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து ஒன்லி பட்டாதார வைஸ் மட்டும்தான். இப்போ இந்த அதாவது பட்டா வைஸ் மட்டும்தான். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பல பட்டாங்கள் பிரிஞ்சிருக்குது ஒருத்தருக்கே அப்படின்ற மாதிரி. அதனால இது வந்து ஒரு ஒரு பட்டாவும் சிறு விவசாயா குறு விவசாயன்றது தான் இதில் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்த நம்ம வீடியோவில் ஒரு ஒரு பட்டாதாரருமே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சிறு விவசாயா குறு விவசாயா இல்லை பெரு விவசாயன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூட இந்த கிரைட்டீரியா பிரகாரம் பார்த்தா குடும்பத்தினர்னு வரும், அதனால் அந்த குடும்பத்தினருடைய இதையும் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஆழமாக டீட்டெயிலாக போகுது. ஆனால் நம்ம இப்போ பட்டாவே ஒருத்தர் 4 வச்சுன்னு இருப்பார், அது ஒவ்வொன்றுமே தனித்தனி பட்டாவாக பார்த்தா வரும் குறு விவசாயி இல்லை சிறு விவசாயி மாதிரி தான் வரும். பட் ஆனால் கூட்டி பார்த்தா பெரு விவசாயி மாதிரி இருப்பார். அதனால் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.